நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, அர்ஜுனா விருது வந்து இந்திய மற்றும் சிஎஸ்கே வீரர் ஒருத்தருக்கு வந்து இந்த வருஷம் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அர்ஜுனா விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, துரோணாச்சாரியார் விருது, தயான்சந்த் விருது, இந்த மாதிரி விருதுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டுத்துறை சம்பந்தமான விருதுகள். அந்த மாதிரி வந்து இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருதுகள் வந்து இந்த விருதுகள் வாங்குவோருக்கான பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து 12 பேர் அடங்கிய குழு வந்து டெல்லியில் தான் இதை வந்து முடிவு பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு வந்து அர்ஜுனா விருது வந்து மொத்தம் வந்து 19 பேருக்கு வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அந்த 19 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து கிரிக்கெட் சம்மந்தமானவங்க. அந்த 2 பேர் யார் அப்படி யார் யார் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து பெண், பூனம் யாதவ் அப்படிங்கிற பெண் கிரிக்கெட்டர், அவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா இந்திய அணியில் மற்றும் சிஎஸ்கே அணியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர் வீரரும் கூட. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை செமி போட்டியில் வந்து ரவீந்திர ஜடேஜா இந்திய அணியை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கடுமையாக வந்து போராடியிருப்பார். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான அர்ஜுனா விருது வந்து ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து கிடைக்க போகுது. இந்த விஷயம் வந்து இந்திய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. ஜடேஜா பொறுத்த வரைக்கும் வந்து போராட்ட குணம் கொண்ட ஒரு வீரர், அவர் தொடர்ந்து வந்து இந்திய அணியில் வந்து சிறப்பாக விளையாடணும். மேலும் வந்து அவருக்கு வந்து பல T20 ஒரு நாள் போட்டிகள் வந்து திரும்ப வாய்ப்பு கிடைக்கணும், திரும்ப வந்து ஜடேஜா வரணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.